பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் இருக்க என்ன வழி என்று ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவி என் வாழ்க்கையே வீணா போச்சுறான், அதுதான் பழிதான். ஏன் இந்த வார்த்தை உனக்கு வந்ததுன்னா, உனக்கு உள்ள பேராசை பிற சொத்தை அபகரித்து நினைத்து அவனுக்கு 10,000 50,000 கொடுத்து கூட்டு வட்டி போட்டு அவன் குடும்பத்தையே நாசப்படுத்தி விடுவான். அட பாவி, நாங்கள் வாங்க 26,000 தானே வாங்கினோம், 50,000 ஒன்று இப்போ 1.5 லட்சம் 3 லட்சம் சொல்கிறானே பாவி, என் பிள்ளை கூட்டு வச்சு எங்கேயா போவேன், அப்படி விருத்தம்பரும் மண்ணை எடுத்து இறப்பானலவா, அட பாவி என் குடும்பமே வீணாக போச்சுரா அப்படி சொல்லி மண்ணை இறப்பானலவா. அந்த பழி இல்லாமல் இருக்க வேண்டாம், என்ன வேணும்னா பலி கொடுக்க வேண்டும். எதை பலி கொடுக்க வேண்டும்? உன்னுடைய கொனை கேட்டால் பலி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அப்படி அடப்பாவி பொருளாதாரத்தை கண்டு விரும்புதல், அடி கொடுமை அடிக்கிறது பழி, அடப்பாவி என்ன இவ்வளோ கொடுமை செஞ்சிட்டானே பாவினா. ஆக பொருளாதாரத்தால் வரும் பழி, காமத்தால் வரும் பழி, கொடுமையால் வரும் பழி. அப்போ பழி ஏற்கு நீளும் கொடுகை. திருவருள் துணை எந்த ஹதீசா, இந்த இரு கரங்களால் எனக்கு பழி வராது இருக்க அருள் செய்வண்ணம் தாயே. நான் அடே இந்த கரங்கள் கொண்டு எனக்கு இரு கரங்கள் கொடுத்துருக்கிறேன், இந்த இரு கரங்களும் உழைப்பதற்கும் இரு கையால் இரு கையால் வேலை செய்வதற்கும் ஒரு கையால் உண்பதற்காக கொடுத்திருக்கிறாய். இது நீ கொடுத்த கருணை. வாழ்க்கை வாழ்வது கை, அதான் வாழ்க்கை. நான் இந்த இரு கரங்களால் இரு கரங்களும் கருணை கொண்டு கொடுத்திருக்கிறாய், கருணை கொண்டு கொடுத்த இந்த இரு கரங்கள் யாரையும் கொடுமை செய்தாது இருக்க வேண்டும். கொடுமை செய்து கை கரங்களால் எனக்கு பழி வந்துடக்கூடாது தாயே என்று ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் கேட்டுக்கொண்டால் என்று இந்த கைகள் புண்ணியம் பெறாது. கூப்பிய கரங்களே புண்ணியம் செய்ய கைகளாகும். கூப்பிய கரங்களே சிரமும் கரமும் கூப்பினால் அங்கே என்ன ஏற்படும்னா பழி இல்லா வாழ்வு வரும். அப்போ பழி இல்லாத வாழ்வு சொன்னால் வள்ளுவன் எழுபிறப்பும் தீயவி தீண்டா பழிகரங்கா பண்புடைய மக்கட்பிரின், பண்பு உடைய மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி இருந்தால் பழி அப்பேற்பட்ட பிள்ளைகள் நமக்கு எப்போ வரும்னா கேட்க வேண்டும். பிள்ளைகளே ஆசான் சொல்கிறான், கேள் மகளே கேள் மகனே, திருமணத்துக்கு முன்னே கேள், என்னுடைய மகன் எனக்கு பிள்ளைகள் பிறந்தா பண்புள்ள பிள்ளைகளாக பிறக்க அருள் செய்ய வேணும், பாவியாக இருக்க அருள் செய்யணும் என்று பிள்ளைகளை கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் உனக்கு அருள் செய்வான் அவன். பிள்ளைகள் பாவி, என் பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பாவியன பிள்ளைகள் பேர் எடுக்கக்கூடாது என்று ஆசானை கேட்டிருக்க வேண்டும். அல்லது அவர்கள் தர்மத்தை சொல்லியிருக்க வேண்டும். தர்மத்தை சொல்லி பூஜை சொல்லியிருந்தால் அவன் தேறிக்கொள்வான், சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.